இந்த நீலகிரி கூட்டுறவு விற்பனை சங்கம் மேட்டுப்பாளையம் கிளையில் இந்த உருளைக்கிழங்கு ஏலம் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, எந்த இடைத்தரகர்களும் இல்லாமல் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விலையில் வந்து இந்த விற்பனை வந்து நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த கூட்டுறவு விற்பனை சங்கத்தை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் இயங்கக்கூடியது. விவசாயிகள் காலை மாலை இரவு எந்த நேரத்தில் வேணாலும் இங்கே கொண்டு வந்து போடலாம். எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து 24 மணி நேரமும் இங்கே இருப்பாங்க. அதே மாதிரி விவசாயிகள் ஊட்டியிலேருந்து வர்றவங்க தங்கணும்னா கூட வெறும் 236 ரூபாய்க்கு தங்கக்கூடிய வசதிகள் வந்து ஏற்படுத்தி தந்திருக்கோம். 48 ரூம்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு நாளைக்கு சீசன் டைமில் 30-40 லோடு வரும். இப்போ அன்சீசன் ஆனதுனால 5 லோட்லேருந்து 10-15 லோடு பக்கம் வருகிறது. தினமும் வந்து ஒரு 50க்கு மேற்பட்ட ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஏலத்தில் கலந்துக்கிறாங்க. ஏலம் வந்து ரொம்ப காம்படிட்டிவாகவே நடந்துகிட்ருக்கு. ஸோ காம்படிட்டிவாக ஏலம் நடக்கிறதுனால விவசாயிகளுக்கு நல்ல அமௌண்ட் வந்து விவசாயிகளுக்கு வந்து கிடைக்கிது, நல்ல விலை வந்து கிடைக்கிது. பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேயே அதிகபட்சமாக 4600 ரூபாய்க்கு 45 கிலோ மூட்டை வந்து உருளைக்கிழங்கு விற்பனையாயிருக்கு, வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு. அதே மாதிரி ஊட்டி உருளைக்கிழங்கு அப்படின்னு சொன்னால் விவசாயிகள் வந்து இந்த நீலகிரி சிஎம்எஸ் கூட்டுறவு விற்பனை சங்கத்தை தான் முதன்மையாகவே நம்பியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து இங்கே வந்து தரமான சேவைகள் வந்து வழங்கப்பட்டு வருது. 24 மணி நேரமும் கண்காணிப்பு கேமராக்களோடு அவங்களுடைய விளைபொருட்களை வந்து கண்காணிக்கப்படுது. அதே மாதிரி எப்போது 24 மணி நேரம் செக்யூரிட்டி இருக்குது. பொருட்களை இந்த உருளைக்கிழங்கு வந்து கொண்டு வந்து போட்டோன்னே அவங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து கிடச்சிருது. அதே மாதிரி நல்ல விலையும் வந்து அவங்களுக்கு கிடச்சிருது. இங்கே வந்து சொசைட்டி பற்றி சொல்லணுங்கன்னா நமக்கு கொஞ்சம் சொருகலை பண்ணித்தராங்க. நைட்டு வந்தாலும் ரூம் தருவாங்க. ரூம் வந்து வாடகைலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 250. தாசிக்கிட்டே வெளியில் போனால் 600-700 ரூபா வரும். இங்கே வந்து 250 ரூபாய்க்கு வாடகை தராங்க. நல்லா இருக்குது ரூம் எல்லாம் பரவாயில்ல. கிழங்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் லோடு கம்மி தான் வந்திருக்கு, 9 லோடு. இந்த ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நல்லா சலுகை பண்ணித்தராங்க. ப்ளஸ் கமிஷன் வந்து வெளி மார்க்கெட்டுக்கும் என்சிஎம்எஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே வந்து 10% தராங்க, இங்கே வந்து 7%. இங்கே வந்து என்ஜி மிஷின் வந்து பக்கம் 100 வருஷமாக நல்லா சலுகை இருந்துச்சு. இப்போ வந்து இன்னும் தூரம் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ரூம் ரெண்ட்டு இருக்கிற பண்டாப்ஸ் வந்து ப்ரைவேட்டுக்கு இதுக்கு எடுத்தாங்கன்னா இது நல்லா சலுகையாக இருக்குது. ஏன்னா செக்யூரிட்டி எந்த விதமான இது இல்லை. எந்த எது எடுத்தாலும் ஒரு கிழங்கு ஆண்டானா இந்த போகிறதுல. அதனால் எங்களுக்கு வந்து இந்த இந்த சொசைட்டி வந்து நல்லா ஓடிட்டுருக்கு. வேறு மற்றதெல்லாம் திருட்டு போகும். இதில் வந்து அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிறவங்களுக்கு பட்டியலுக்கு வந்து நம்ம இறக்குறத பட்டியல அட்வான்ஸ் வாங்க சொல்கிறாங்க. மற்ற இதிலெல்லாம் அந்த மாதிரி இல்லை, நம்ம வெயிட் பண்ணி வாங்கணும். இவங்க வந்ததை வந்து கூப்பிட்டு போய் பட்டியலுக்கு தராங்க, அட்வான்ஸெல்லாம் தராங்க. சில பேர் கட்டுப்படி ஆகலைன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் விடுவோம், ஃபைனலிஸ்ட் பண்ணுவோம். ரேட் அவருக்கு கட்டுப்படி ஆகலைன்னா அதை பெண்டிங் வைப்போம். பெண்டிங் வச்சு மறுநாளைக்கு அவருக்கு ரேட்டு நல்ல ரேட் கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம். ஸோ சீசனுங்கிறது செப்டம்பர் டு டிசம்பர் ஆரம்பிக்கும். இப்போ ஆஃப் சீசன்லேயே வந்து 9-15 லோடு வந்து டெய்லியும் வரத்து வந்துகிட்டே இருக்குது. அதை வந்து தரமான கிரேடர்ஸ் வச்சு நம்ம 4 வகையாக அதை வந்து பிரிச்சிட்றோம். 4 வகைக்கு அவங்களுடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏலத்தில் அவங்களுக்கு விலை வந்து கிடைக்குது. இந்த மாதம் போன மாதம் 2 டைமும் ஒரு மூட்டை 45 கிலோவுக்கு 3500 லேருந்து 4600 மூட்டும் விற்று நல்ல ரேட்டு கிடச்சிருக்கு விவசாயிகளுக்கு. 4600ங்கிறது எந்த இதுலேயும் சரத்திரத்துலேயே விற்கலை. இந்த டைம் தான் 4600 விற்று அவங்க நல்ல பயனடைஞ்சிருக்காங்க. இந்த கூட்டு விற்பனை சங்கத்தில் ஏலம்ங்கிறது தினசரி நடக்குது. காலையில் 9:30 11 மணி வரையும் ஏலம் நடக்குது. இங்கே வந்து ட்ரேடர்ஸ் வாங்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கை பல்வேறு நாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்கிறாங்க. மாலத்தீவு, ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா இங்கேருந்து கூட ஊட்டி உருளைக்கிழங்கை பிரத்யேகமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கிறக்காக வேண்டி இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. விவசாயி நீலகிரி விவசாயிக்கு வந்து நம்ம மேட்டுப்பாளையம் நீலகிரி கூட்டுறவு விற்பனை சங்கத்துக்கு தான் மெயினாக எடுத்துகிட்டு வந்து விற்கிறதுக்கு விரும்புகிறாங்க. ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு நல்ல வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கு. ரூம் வசதி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்ததுனால அவங்க ரொம்ப காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் மறுநாள் காலையில் 6 மணி மட்டும் இங்கே செயல்படுது. அதனால் எந்த அவங்களுக்கு இதழ்பாடும் இல்லாமல் நல்லா வந்து சேவை செய்கிறாங்க. கடந்த ஆண்டு வந்து மொத்தமாக 54 கோடியே 20 லட்ச ரூபாய்க்கு உருளைக்கிழங்கு பிஸ்னஸ் வந்து இந்த சிஎம்எஸில் வந்து நடந்திருக்கு.
இந்த வருடமும் வந்து அதே மாதிரி பிஸ்னஸ் அதை விட இம்ப்ரூவ் ஆகும் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.